இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசிக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஆபத்து வரும் எச்சரிக்கை வேண்டும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியில் சூரியன் பகை வீடு அவருக்கு அந்த பலம் குறைந்த இடத்தில் வந்து விட்டார். அதனால் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு அது ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதாவது உங்களுடைய வியாபாரம், தொழில், வேலை, அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஜீவனம், அதாவது உங்களுடைய அன்றாட பிழைப்பிற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது அன்றாட வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்காக இருக்கலாம், நீங்கள் எதை செஞ்சாலும் கூட அந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனுஷ ராசிக்காரங்க இது ஓரளவு வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் தானே ஒழிய எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு திருப்தி கிடையாது. சிலர் சொல்லலாம், சார் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டோம், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் எதிர்கொண்டுட்டோம், எங்களுக்கு ஒன்றும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம், எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை அது இருக்கும். சிலருக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்காது, அதாவது ஒரு பயம் இருக்கும். பயப்படாதீங்க, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பகுதியே போட்டிருக்கேன். அதாவது தொழில், வியாபாரம், வேலை, சிலர் வேலை பார்த்துட்ருப்பாங்க, ஒரு கட்டாயத்தின் படி தான் அந்த வேலையே செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுடைய விருப்பத்திற்கும் செயல்பாடு சரிவர வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா தாமதம் தான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே, முதல் எதிரியே. உங்களுக்கு எந்த வேலையுமே வந்து தாமதமாகவும் சரியற்ற ஒரு நிலையில்தான் நடக்குமே, எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே சரியாக இருக்காது. அதே மாதிரி இப்போது சொல்லிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. பண பிரச்சனை என்னுடைய லைஃப்பை ரொம்ப கஷ்டப்படுத்துது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது, சந்தோஷம்ன்றதே சுத்தமாக கிடையாது, ரொம்ப கஷ்டத்தை தான் நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு துன்பம் நிறைந்த வாழ்க்கை. என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட கூட என்னுடைய கஷ்டத்தை நான் பொதுவாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை எல்லாருக்கூடையும் நான் பகிர்ந்து கொண்டு ஒழிய என்னுடைய துன்பத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுஷ ராசிக்காரங்க. இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் சூரியன் அங்கே வந்து பலம் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிச்சயமாக உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை இதிலெல்லாம் வந்து கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க, இதெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கவே வேணாம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பணம் கையாளக்கூடிய விதம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க தேவையில்லை. எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக இது செய்யும்போது உங்களுக்கு நல்லா வேணா இருக்கலாம், செய்ததுக்கு பின்னாடி அதை நினச்சி ரொம்ப கவலையும் வருத்தமும் படுற மாதிரி இருக்கும், அதை நினச்சி ரொம்ப ரொம்ப மனக்கவலை வர்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனுஷ ராசியில் பிறந்துள்ளவர்கள் இப்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கொஞ்சம் தவறுனாலும் கூட சில விஷயங்கள்லாம் நீங்கள் போய் வழியை போய் மாட்டிக்கிற மாதிரி, வாண்டடாக போய் சிக்கிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நிதானமாக இருங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் எல்லாமே நிதானமாக தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எதுவும் வேகமாகவோ இல்லை சரியாகவோ நடக்கலை. இருந்தாலும் கூட இருப்பதை சரியாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. எப்போதுமே நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அது சரியாக நடக்காது. பட் ஆனால் நிதானமாக இருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சுட்டு சரிவர கையாள முடியும். அது தனுஷ ராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு பண பிரச்சனையும் சரி, அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, தாமதங்களும் தடைகளையும் எதிர்கொள்ளும். பணத்தால் பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எவ்வளோ கவலைப்படக்கூடிய சில விஷயங்களும் நடக்கக்கூடும். நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க, எதுலுமே எடுத்த கவுத்தன் முடிவெடுக்காதீங்க. பொறுமை தான் இப்போ உங்களுக்கு பலம். உங்களுடைய பொறுமையை நீங்கள் சரியாக கையாளும் போது அனைத்திலுமே வந்து வெற்றி பெறலாம். அதே போல் முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்குமே வந்து கோவப்படாதீங்க, நிதானமாக இருங்க. அதாவது அவங்க 1000 கூட தப்பு பண்ணியிருக்கலாம், பட் அவங்க தப்பு பண்ணதுக்கான காரணத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நீங்கள் பழக்கத்தை கூட வந்து துண்டிச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த இடத்துல கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய கோவத்திற்கான பலனை நீங்கள் தான் பின்னாடி அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு தெளிவான வெற்றியை பெறலாம், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். அதனால் தனுஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஆபத்து வரும் வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதிலும் மேக்ஸிமம் தொழில், வியாபாரம், வேலை இதில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. உயர் அதிகாரியும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, இல்லை ஓனராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட வந்து பணிவாக இருந்துக்குங்க. எதுவும் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையுமே வந்து தொல்லை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். அதனால் தனுஷ ராசிக்காரங்க மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம், எதுலுமே வந்து அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது நல்லது. முன்கோவத்தை முழுமையாக குறைச்சிக்கிறது, அதாவது கோவப்படாத இருக்கிறது தான் நல்ல விஷயமே. நீங்கள் கோவப்பட உங்களுக்கு தான் வந்து விரயம்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம நிதானமாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம், பட் கோவமோ அவசரமோ பட்டோம்னா நிச்சயமாக நமக்கு அது வெற்றியே கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட கிடைக்காது. அதனால் கோவத்தை குறைச்சிட்டு நிதானமாக இருந்தால் நிச்சயமாக எல்லா விதத்திலும் நல்ல பலன் உண்டு. இல்லைனா அடித்து சொல்கிறோம், உங்களுக்கு ஆபத்து வந்து அதனால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. இதுவரையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேலும் மேலும் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் பார்த்த பிரச்சனை பெருசு, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அனுபவிக்கும் போது நீங்களாக புரிஞ்சுக்குவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இருந்துங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்.